உக்குடம் டு பொள்ளாச்சேரியும். அண்ட் இந்த பஸ்ஸை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு வண்டி பார்த்தோன்னே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணும், எப்படியோ பர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக இந்த ரூட்டில் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சி போனோம் உக்குடம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அதை கேட்டோன்னே அந்த பர்மிஷன் கொடுத்துட்டா இந்த நேரத்தில் கண்டக்டராக ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அந்த டிரைவராகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் அடிக்கிறேன்னு தெரியுமா, நாலா அஞ்சாக தான் கேட்குறீங்க, 7 ட்ரிப் கணக்குப்படி 14 சிங்கிள் ஒரு நாளைக்கு ஓட்டுறாங்க. அப்பா எப்படிடா ஓட்டுறாங்கன்னு தெரியல, எனக்கு சீரியஸாக தெரியல. 14 சிங்கிள் ஓட்டுறாங்க எங்கள் குக்குடம் டு பொள்ளாச்சேரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதிகம் ரன்னிங் ரூட் பஸ்ஸஸில் இவங்க தான் இருக்காங்க. எனக்கு நான் இத்தனை நாள் வீடியோ பண்ணதில் நம்ம ரூட்லேயும் இருக்காங்க, சேலம் ரூட்லேயும் சேலம் டு ஈரோடுலாம் 10 சிங்கிள் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அண்ட் எனக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி 14 சிங்கிள் ஓட்டுற ஒரே கம்பெனி நம்ம விஇ. இவங்க பார்த்தீங்கன்னா அசோக் லைலேண்டில் BA6 420 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க் பென்ஸில் அது BS4 BA6 இல்லை அது தெரியல. அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உக்கடம் அண்டு காந்திபுரம் அண்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிற பஸ்ஸு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸஸ் ஒரு 3 பஸ்ஸஸ் பக்கம் இருக்குது. சரி கேஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள், லைட்டிங் ஷாட்டில் எடுத்திருக்கேன். வண்டி தரமாக இருக்கும், உள்ள சீலிங்லாம் செம்ம, லைட்டிங் செம்மையாக இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள் அண்டு பஸ்ஸோட எக்ஸ்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேப் ரைடு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கத்தான் தகுந்த உன்னை
உங்களுக்கு இருக்கோம் நல்லா இருக்கு மக்கள்லாம் வர பேசஞ்சர்லாம் என்னென்ன சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி லைனுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது ஒரு மாதம் ஆயிடுச்சு ஓகே ஓகே இப்படி வண்டி நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க ஓகே நல்லா பெயிண்டிங்கும் நல்லா இருக்குது உள்ள டிசைனிங் எல்லாமே நல்லா இருக்குது கரெக்டாக நியூ பஸ் போட்டுருவாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம லைலாண்ட் ஒன்று இருக்குது வேறு என்ன பிஎஸ்சிக்ஸ் என்ன இருக்குங்கண்ணே லைலாண்ட் இருக்குது கம்பெனி வண்டி நிறைய நிறைய வண்டி இருக்குது பன்னெண்டு சரி ஏன்னா இப்படி நம்ம இந்த தொழில் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எதாவது யோசிச்சிருக்கீங்களா
வேறு எவ்வளோ ஃபீல்டு இருக்கும். கம்பெனி ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு வந்து மென்டல் டார்ச்சர் ஓவராக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. மென்டல் டார்ச்சர் அந்த மாச சம்பளம்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேண்ணா. இந்த ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனோட வந்து வேலை செஞ்சால் ஓகேண்ணா பணம் காசு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகே. மைண்ட் டென்ஷனோட வேலை செஞ்சனா பணம் காசு மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகிடும். கொஞ்சம் கவனம் பணத்தில் விளையாடுறது கொஞ்சம் கவனமாக கவனமாக இருக்கும். டூட்டி எத்தனை நாள் அமௌண்ட் தான் பணம் மிஸ் ஆகிடும். ஓகே. டூட்டி எத்தனை நாள் கிடைக்கும் மாதத்துக்கு? மாதத்தில் ஒரு நாள் டூட்டி, ஒரு நாள் அடுத்த நாள் தான் வரும். ஓகே. அப்போ பாஞ்சு நாள் டூட்டி கிடைக்கும். பாஞ்சு நாள் டூட்டி, பாஞ்சு நாள். ஓகே. எவ்வளோ மாதம் ஏர்ன் பண்ண முடியலாம் இல்லை வந்தால்? மாதம் பார்த்தோன்னா ஒரு 1500, ஒரு நாளைக்கு வந்து கம்பெனி. ஓகே ஓகே ஓகே. மினிமம் 1000 மேலே இருக்கும். 1000. ஓகே ஓகே. சரி, வரக்கூடிய பேஷஞ்சருக்கு என்னென்ன சொல்ல வரீங்க? நம்ம விவி கம்பெனி பற்றி வர பேஷஞ்சருக்கு என்னென்ன சொல்ல வரீங்க? விவி கம்பெனி விரும்பி ஏறாங்க. ஓகே ஓகே. விவி பஸ் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ரெகுலர் சீட் அதிகம். அதிகம் இருக்கும். அதிகம். என்ன காரணம்னா வந்து காலையில் முதல் சிங்கிள் எடுக்கிறோம். ஓகே. 7:17 எடுத்தோம்னா அந்த பேசஞ்சர் இறக்கி விடுறவங்க வந்து அடுத்த 3 சிங்கிள்லேயும் எங்கள் வண்டிக்கு தான் வருவாங்க. என்ன ரீசனா அவங்க வேலைக்கு போயிட்டு வர டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். மற்ற வண்டி காட்டில் வந்து இந்த வண்டி பொறுத்தளவு டைமிங் கரெக்டாக இருக்கும். டைமிங் கரெக்டாக இருக்கும். 7:17 வரவங்க வந்து 7:18 வரவங்க. ஓகேண்ணே. அடுத்து 1:45 வருவாங்க சில பேர். ஓகேண்ணே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வருவாங்க. 4 மணிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 6:23 மூணு சிங்கிள் கரெக்டாக அந்த ரெகுலர் சீட் வந்த சீட் வந்துடுவாங்க. ஆனால் காலையில் மட்டும் ஏற முடியாது. ஏற முடியாது. ஆ, வண்டியில் ஏற முடியாது. ஓகே. ஏன்னா ரெகுலர் சீட் ரெகுலர் சீட் இருக்கும். சரி சரி. நீங்கள் எல்லா வண்டி டியூட்டி மாற்ற போகிறீங்க? இந்த ஒரு வண்டி தான் உங்களுக்கு டியூட்டி கிடைக்கும். வேறு வண்டி அந்த இன்னொரு வண்டி இருக்குது. ஓகே ஓகே. வண்டிக்கு என்ன செல்ல பேர் நான் இருக்குங்களா? இந்த வண்டி பேர் சரவணா வந்து தனியாக இருக்குது. ஓகே ஓகே. இன்னொரு வண்டிக்குங்களா? அந்த ரெண்டு வண்டிக்கு அந்த வண்டி விவி மாடல். ஓகே ஓகே. அது அந்த வண்டி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? நம்ம அந்த வண்டியில் டியூட்டி மாற்ற ஆசை மாதிரி என்ன இருக்கா? இல்லை நல்லா கிடையாது. ஓகேண்ணே. ஓனர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி. ஓகே ஓகே. சரி, நான் ரொம்ப அருமையாக பேசுகிறேன். மேம்மேலும் உங்கள் கரெக்ட் உள்ள வாழ்த்துருந்தேன். ரொம்ப நன்றி. நான் பேட்டி கொடுத்துட்டேன். அண்ட் ஃபுல் கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிரு. அந்த கண்டக்டர் நான் சம ஒரு மாதம் கொடுத்தாரு. அந்த டிரைவர் நான் கேட்டேன், கொடுக்க மாட்டேன், நான் ஃபோர்ஸும் பண்ண முடியல, அதனால் நான் அப்படியே நான் விட்டுட்டேன். அண்ட் கரெக்டாக அந்த 10:55 உக்குடம் பசங்க எடுத்தாங்க. பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 11:55, 56 சம்திங் வந்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 1 hour கரெக்டாக ஓட்டியிருக்காங்க. இந்த ரூட்டில் அதிகபட்சம் 1 hour தான் ஓட்டுவாங்க. அதுக்கு மேலே எந்த வண்டியுமே உரட்ட மாட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 10 நிமிஷம் எந்த வண்டி மேலே. ஏன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பாஸ் ஆகும். முன்னாடி பார்த்தா பழனி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போகும், உடுமலை வண்டி, பொள்ளாச்சி வண்டி, வண்டி லைனாக போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஓட்ட கிணா பண்ணி போனாரா சீட்டு நான் ஏறும். இந்த கிணத்து கடவு தாமரை தாமரை கரையை சம்திங் ஸோ அந்த ஊரெலாம் சீட்டு ஏறும். அதனால் அண்ணன் செம ஒரு வண்டி வண்டி 80 lakh அதில் அண்ணன் என்னால் முடியுமோ அந்தளவுக்கு ஓட்டி கொடுத்தாரு. அந்த ஒரு பஸ்ஸும் சைடை போட்டாருங்க. சரி, எஸ் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே தெரிஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், லைக் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அண்டு உங்கள் எப்படினு சொல்லுங்கள் வீடியோ எப்படினுச்சு. அண்ட் அனுசரிப்பாங்க கௌதம் அண்ட் ட்ராவல் டு ஜெல்வி. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய். டைமிங் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் கீழே போகிறோம், போய் பாருங்கள். பாய்.